வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பிஸ்தா பருப்பில் இருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பிஸ்தாவில் அதிக அளவில் இருக்கக்கூடிய விட்டமின்கள்லாம் காணப்படுது. அப்போ ரத்தத்தில் ஹீமோக்ளோபினுடைய உற்பத்திக்கெல்லாம் பிஸ்தா பருப்பு ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதோடு இந்த பிஸ்தா பருப்பு செல்களுக்கெல்லாம் ஆக்சிஜனையும் கொடுக்குது. தொடர்ந்து நீங்கள் பிஸ்தா பருப்பு சாப்பிடும் போது என்னென்ன நோய்களை குணப்படுத்திக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை தொடர்ந்து இது போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பிஸ்தா பருப்பில் அதிக அளவில் விட்டமின் B6 இருக்குது. இது ரத்தத்தில் வெள்ளையணுக்களுடைய உற்பத்திக்கெல்லாம் மிகவும் அவசியமானது. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய செல்களுக்கெல்லாம் ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியது பிஸ்தா பருப்பு தான். மேலும் அந்த வெள்ளை மற்றும் ரத்த சிகப்பணுக்களை உற்பத்தி செஞ்சு மண்ணீரல் மற்றும் நிழநீரை பராமரிக்கிறதிலும் முக்கிய பங்கு வகிக்க காரணமாக பிஸ்தா பருப்பில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. பிஸ்தாவில் இருக்கக்கூடிய விட்டமின் E ஆனது புற ஊதா கதிர்களால் தோல் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கும் தோல் புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்குது. பிஸ்தா பருப்பில் இருக்கக்கூடிய ஜியாக்சாந்தின் லூடின் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு கரோட்டினாய்டுகள் இது கண்ணினுடைய விழித்திரையை பாதுகாத்து தெளிவான பார்வைக்கு வழிவகுக்குது. கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுப்பதற்கும் நீங்க பிஸ்தா பருப்பை எடுத்துக்கலாம். இதய நோய் வராமல் தடுக்கிறதுலையும் கண் புரை நோயிலிருந்து பாதுகாக்கிறதுலையும் முக்கிய பங்கு பிஸ்தா பருப்பு வகிக்குது. இதய நோயுடைய அபாயத்தை குறைக்கணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்க அப்படின்னா தொடர்ந்து பிஸ்தா பருப்பு உங்களுடைய உணவுகளில் அப்பப்போ ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடுங்க. கண்டிப்பாக வந்து இதய நோயுடைய அபாயத்தை குறைக்கக்கூடிய சக்தியை கொண்டிருக்கிறதாக பிஸ்தா பருப்பு மருத்துவ உலகில் சொல்லப்படுது. பிஸ்தா சாப்பிடுவது உடல் இருக்கக்கூடிய கெட்ட அந்த எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை வந்து குறைக்கும். ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு உங்களுக்கு வச்சிருக்கும். அப்போ ஆரோக்கியம் தரக்கூடிய அந்த ஹெச்டிஎல்னு சொல்லக்கூடிய கொழுப்பை அதிகரித்து கெட்ட கொழுப்பை வந்து அந்த எல்டிஎல் கொழுப்பை வந்து குறைச்சி இதனால் இதையும் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். Type 2 சுகர் பேஷண்ட்ஸ் அதாவது Type 2 நீரிழிவு நோயாளிகள் வந்து பிஸ்தா பருப்பு வந்து எடுத்துக்கலாம். ஒரு கப் பிஸ்தா பருப்பில் 60% மினரல்ஸ் அப்புறம் பாஸ்பரஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து தரும். சுகர் பேஷண்ட்ஸும் வந்து பிஸ்தா பருப்பு எடுத்துக்கோங்க. அதில் இந்த ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் க்யூர் ஆகிடலாம்.